என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல, நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் உடலில் நோயில்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் முள் கத்தரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக கத்தரிக்காய் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய காய், மேலே வந்து காம்புகள் இருக்கிறத பார்ப்போம். அதே போல் முள் கத்தரிக்காய்னு ஒன்று இருக்குது, அந்த காம்புகள் முழுவதும் நிறைய முட்களை கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு காலத்தில் முள் கத்தரிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக உணவாக உபயோகப்படுத்தப்பட்டு வந்த காய் தான். ஆனால் இன்றைக்கு இந்த முள் கத்தரிக்காய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்காமலே போய்விட்டது. சுவையிலும் சரி மருத்துவ குணத்திலும் சரி மிக அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டு வந்த காய்களில் இந்த முள் கத்தரிக்காய் ஒன்றாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போல்லாம் முள் கத்தரிக்காய் இல்லாததுனால பெரும்பாலான இடங்களில் பார்த்திங்கன்னா வெறும் கத்தரிக்காய்களே முள் கத்தரிக்காய்க்கு மருந்துக்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்டதை பார்க்குறோம். இந்த முள் கத்தரிக்காயை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு குடல் சம்பந்தப்பட்ட புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், குறிப்பாக வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே மிக அதிகமாக கஷ்டப்படுகின்ற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா நேரத்திற்கு உணவு சாப்பிடுவது கிடையாது. பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வயிற்றுப்புண்கள், அதிகப்படியான குடல் புண்கள் ஏற்படுவதற்கு இது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு குறைப்பதற்கு பார்த்திங்கன்னா இந்த முள் கத்திரிக்காய் ஒரு மிகச்சிறந்த உணவுனே சொல்லலாம். இந்த முள் கத்திரிக்காயை ஒரு உணவாக சமைத்து பருப்புடன் சேர்த்து சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் குடலில் ஏற்படுகின்ற புண்கள் மற்றும் வயிற்று புண்கள் குணமாகிறத பார்க்கலாம். சாப்பிடுவதற்கு முன்பு வயிற்று வலி, சாப்பிட பிறகு குடல் வலி, இரவு நேரங்களில் மிக அதிகமாக ஏற்படுகின்ற நெஞ்சு எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காலையில் எழுந்து கொள்ளும் போதே நேற்று சாப்பிட்ட உணவு வயிற்றில் இன்னும் அப்படியே இருப்பது போல ஒரு வாசனை ஏப்பம், அதிகப்படியான வாய்வு ஏற்பம், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து மிக வேகமாக குணமாக்கக்கூடிய மருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த முள் கத்தரிக்காயை தான் சொல்லணும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்குறோம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது பொதுவாகவே கத்திரிக்காயை நம்ம சாப்பிட மாட்டோம், ஏன்னா கத்திரிக்காய் சாப்பிட்டா உடனே தோலில் அரிப்பு அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த முள் கத்திரிக்காயை உணவாக சாப்பிடும்போது தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குறையிறத பார்க்கலாம். குறிப்பாக சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லிச்சன் பிளானஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கை கால்களில் மட்டும் வெடிப்பை ஏற்படுத்தக்கூடிய அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ட்ரை எக்ஸிமான்னு சொல்லுவோம், தோலில் அரிப்பு இருக்கும், அரிச்சிக்கிட்டே இருந்தால் வெறும் வெள்ளையாக தான் இருக்குமே தவிர அந்த இடத்துல வந்து தண்ணி வடிகிறது எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனைகள், ஈவன் பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் கூட முள் கத்தரிக்காயை ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக வாரத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தாலே அந்த தோல் பிரச்சனைகள் குறையிறத நம்ம பார்க்க முடியும். பொதுவாக முள் கத்திரிக்காயுடைய சூரணம் அப்படிங்கிறது இன்றைக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். முள் கத்திரிக்காயை உலர வைத்து அரைத்து எடுக்கக்கூடிய சூரணம், அந்த சூரணத்தை நன்றாக வெள்ளை துணி வைத்து சலித்து சாஃப்ட் பவுடராக எடுத்து ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதையும் உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதையும் நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த முகத்தில் ஏற்படுகின்ற மங்குன்னு சொல்லக்கூடிய புள்ளிகள், இந்த மூக்குக்கு ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா கருமை நிறமான புள்ளிகள் ஏற்படுவதை பார்க்க முடியும். என்ன மருந்துகள் சாப்பிட்டாலும் என்ன வகையான உணவு முறைகளில் ஃபாலோ பண்ணாலும் இந்த மங்கு குறையவே குறையாது, அப்படியே தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனைகளை குறைத்து குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகள் எது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு இந்த முள் கத்தரிக்காய் ஒன்றாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த முள் கத்திரிக்காயை அரைத்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு கால் தேக்கரண்டி அதாவது ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு சிறிதளவு பால் அல்லது வெந்நீரில் கலந்து சாப்பிடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து முகம் பொலிவடைகிறத நம்ம பார்க்க முடியும். மாதவிலக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற கோளாறுகள், அதிகப்படியான உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் மாதவிலக்கு ஏற்படுவது, அந்த மாதிரி ஏற்படும் போது மிக அதிகமாக உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் குறைத்து படிப்படியாக குணமாக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி வந்து இந்த முள் கத்திரிக்காய்க்கு உண்டு. முள் கத்திரிக்காயை அரைத்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு கால் தேக்கரண்டி அளவு எடுத்து சிறிதளவு பசுநெய் அதே போல் தேன்
இது ரெண்டத்தையும் ஒன்றாக கலந்து காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் அது உடலில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவதை நம்ம பார்க்க முடியும். நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி வயிறு செரிமானமாகாமல் லூஸ் மோஷன் ஆகிறத பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அல்சரேட்டிவ் கொலாய்டஸ்ன்னு சொல்லக்கூடிய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறத பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கவங்கள்லாம் ரொம்ப அழகாக வந்து கொஞ்சம் இந்த முள் கத்திரிக்காயிலேருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு வந்து இந்த வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் குறைந்து அடிக்கடி ஏற்படுகின்ற லூஸ் மோஷன் சம்மந்தப்பட்ட அல்லது அடிக்கடி மலம் கழிக்க வேண்டிய சூழல்கள் குறைந்து உடலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இரவு படுக்கும்போது கால்களில் இரவு நேரங்களில் இழுக்கின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுவதை பார்ப்போம். தூங்கிட்டே இருப்போம், திடீர்னு கால் ஸ்டிஃப் ஆகும், டக்குன்னு அந்த இடத்துல அந்த காஃப் மசிலில் ஒரு மசில் புல் ஏற்படுறதை பார்ப்போம். சில நேரங்களில் அந்த புல் இடுப்பிலிருந்து கால் வரை ஏற்படுவதை கூட நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனை இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை அளித்து குணப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த முள் கத்திரிக்காய் தான். முள் கத்திரிக்காயை வாரத்திற்கு ஒரு முறையாவது உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தாலே அடிக்கடி இந்த மாதிரி கால் இழுக்கின்ற பிரச்சனை, தொடைப்பகுதிகளில் இழுக்கின்ற பிரச்சனைகள்லாம் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும். முள் கத்திரிக்காயெல்லாம் அந்த காலத்தில் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நெருப்பில் வாட்டி அதை வந்து அதன் பிறகு உணவாக பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி நல்லா அந்த முள் கத்திரிக்காயை வந்து முள் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் ஒரு துணியில் சுற்றி லேசாக எண்ணெய் தடவிட்டு அறுத்துட்டு அதை எடுத்து நெருப்பில் காட்டுவாங்க. நெருப்பில் காட்டும்போது அது கொஞ்சம் கருகிடும், அதன் பிறகு அதை எடுத்து குழம்புகள்லையோ அல்லது கறிகள்லையோ நேரடியாக சேர்த்து அதை உபயோகப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நெருப்பில் நேரடியாக காட்டி நேராகவே மருந்தாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. வலிப்பு நோய்களுக்கு இந்த முள் கத்திரிக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் கக்குவான் இருமல்னு சொல்லுவோம், இப்போல்லாம் அதிகமாக பார்க்க முடியறதில்லை, ஆனால் அந்த காலத்துலலாம் குழந்தைகளுக்கு இருமி 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 பார்த்திங்கன்னா நுரையீரல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி ஏற்படுகின்ற கக்குவான் இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முள் கத்திரிக்காய் தான் சொல்லணும். அந்த காலத்துலலாம் எனக்குடன் ஞாபகம் இருக்குது, எங்கள் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கக்குவான் இருமல் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும்போது இந்த முள் கத்திரிக்காயை ஸ்பெசிஃபிக்காகவே வாங்கிட்டு வந்து அதை வந்து சமைச்சி அந்த குழந்தைகளுக்கு வாரத்திற்கு 2 முறை 3 முறை கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைகள் இரவு நேரங்களில் ரொம்ப பெரிய அளவில் இருமாமல் இருப்பாங்க. அதே போல் காலையில் எழுந்து கொள்ளும்போதும் அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக மலம் வெளியில் போகிறதுனால வயிறு பகுதி வீங்காமல் இருக்கிறதையும் பார்க்க முடியும். இந்த கக்குவான் இருமல் ஏற்படும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுடைய மார்புக்கூடு ரொம்ப மெலிந்து போயிருக்கும், ஆனால் வயிறு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வீங்கி போயிருக்கும். அந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனைகளை குறைத்து குழந்தைகளை குணமாக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்துகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு இந்த முள் கத்திரிக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து. முள் கத்திரிக்காய் ரொம்ப பெரிய அளவில் மருந்தாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஒரு உணவாக ஒரு வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறையோ அதை உணவாக பயன்படுத்தி வந்தாலே வயிறு சம்பந்தப்பட்ட புண்கள், பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மாதவிலக்கு முடிகின்ற நேரங்களில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புங்கில் புள்ளிகள் அல்லது மங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நன்றாக குணமாகி உடல் ஆரோக்கியமடைகிறத பார்க்க முடியும். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் ஒரு மருந்தாகவோ அல்லது ஒரு உணவாகவோ இந்த முள் கத்தரிக்காயை நாம் பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவையவை தள்ளத்தக்கவையவை என்பதை பற்றி நம்மிடையே பேசி அவற்றை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றியும் ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நாம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரு முறை நீதிக்கு காத்திருப்பவர்கள் என்கிற ஒரு கவிதையை எழுதியிருந்தேன். இந்த நாட்டிலே எத்தனை விதமான மக்கள் நீதிக்காக காத்திருக்கிறார்கள், நீதியின் கதவுகளை தட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நீதிக்காக காத்திருப்பவர்களுடைய போராட்டம் என்பது முடிவற்ற ஒரு போராட்டமாக மாறியிருக்கிறது. இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் அநீதி இழைக்கப்பட்டவர்களாகவும் தங்களுக்கு நீதி கேட்டு மௌனமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ குரல் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீதி மறுக்கப்படுகிற, நீதி தாமதப்படுத்தப்படுகிற ஒரு தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கின்றன. சில சமயம் நம்முடைய வாழ்க்கையே கூட அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பலருக்கும் கூட தாங்கள் நீதி மறுக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு உணர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவிற்கு இன்றைக்கு நீதி என்பது கிடைப்பதற்கு அரிய ஒரு பொருளாக நம்முடைய நாட்டில் மாறியிருக்கிறது என்பதை நான் இங்கே வருத்தத்துடன் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதற்கு அதை நிரூபிப்பது போன்ற ஒரு சம்பவம் சமீபத்தில் நடந்தது. பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த அமர் கவுர் என்கிற ஒரு பெண்மணி, அவர் கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி அவர் தன்னுடைய 100வது வயதில் மரணமடைந்தார். நம்முடைய நாட்டில் ஒருவர் 100 வயது வாழ்வது என்பது ஒரு சாதனையாக கூட இருக்கலாம். அப்படி 100 வயதை கடப்பதற்காக அவருடைய மரணம் நினைக்கப்படவில்லை. மாறாக அந்த பெண்மணி, அந்த மூதாட்டி, 100வது வயதில் தனக்கு நீதி கிடைக்காமலேயே இறந்து போனார் என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. என்ன அவருக்கு நீதி மறுக்கப்பட்டது? அவர் நீதிக்காக நடத்திய போராட்டம் என்பது என்ன? அவருடைய 77வது வயதில், அந்த அமர்கவுர் என்ற அந்த மூதாட்டியினுடைய 77வது வயதில், 23 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டது. காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் எந்த காரணமும் சொல்லாமல் அவருடைய மகனையும் மருமகனையும் அவர்களுடைய காரோட்டியையும் அவர்கள் இது காவல்துறையினர் அழைத்து சென்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் என்ன ஆனார்கள் என்று யாருக்குமே தெரியாது. 23 ஆண்டுகள் ஆகிவிட்டன. காவல்துறையினர் அழைத்து செல்லப்பட்ட அந்த 3 பேருக்கும் என்ன நடந்தது என்பதை பற்றி இதுவரை எந்த தகவலும் இல்லை. இந்த 23 ஆண்டுகளாக நீதிமன்றத்தினுடைய கதவுகளை, காவல்துறையினுடைய கதவுகளை எண்ணற்ற முறை அமர் கவுர் தட்டியிருக்கிறார். என்னுடைய மகன் எங்கே, மருமகன் எங்கே, எங்களுடைய காரோட்டி எங்கே, அவரை என்ன செய்தீர்கள், பதில் சொல்லுங்கள் என்று அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். ஒரு காவல்துறை உயர் அதிகாரியினுடைய உத்தரவின் பேரில் தான் அந்த 3 பேரும் அழைத்து செல்லப்பட்டார்கள் என்று தெரிந்தது. ஆனால் அந்த உயர் அதிகாரியின் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அவர்கள் என்னவானார்கள் என்று இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. எதற்காக அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள், எப்படி மாயமாக மறைந்தார்கள் என்று தெரியாது. ஆனால் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் மற்றும் தன்னுடைய வாகன ஓட்டிக்காக அவர் 23 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி அதில் அவர் வெற்றி பெறாமலேயே தன்னுடைய 100வது வயதில் உயிரையும் இழந்தார். எத்தனை ஒரு துயரமான, ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த வழக்கு என்னென்ன விதங்களிலெல்லாம் தாமதப்படுத்தப்பட முடியுமோ அந்தந்த விதங்களிலெல்லாம் தாமதப்படுத்தப்பட்டது. தாமதப்படுத்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை உயரதிகாரி அவருக்கு தொடர்ந்து உயர் பொறுப்புகள், பதவிகள் வழங்கப்பட்டன. இப்போதும் கூட அவர் அங்கே பஞ்சாபிலே ஒரு உயர் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த நாட்டில் ஒரு அநீதி இழைக்கக்கூடிய அல்லது மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய எவர் வேண்டுமானாலும் எந்த பொறுப்பிலும் இருக்கலாம், அவர்கள் எத்தகைய குற்றத்தையும் செய்துவிட்டு அவர்கள் தண்டனைக்கு பயப்பட வேண்டியதில்லை என்கிற ஒரு நிலை இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதா? ஏன் நீதிமன்றங்களால் எந்த நெருக்கடியும் அவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்கிற இன்னொரு முக்கியமான கேள்வியும் நமக்கு எழுகிறது. அப்படி பார்க்கிற போது அமர் கவுரினுடைய அந்த 23 ஆண்டு போராட்டம் என்பது ஒவ்வொரு இந்தியனுடைய போராட்டமும் தான். இந்த நாட்டிலே ஒரு அரசு அமைப்பைச் சேர்ந்த அல்லது காவல்துறையைச் சேர்ந்த ஒரு உயரதிகாரியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஒட்டுமொத்த அமைப்புகளும் துணையாக இருக்கும் என்பதைத்தான் இந்த சம்பவம் காட்டுகிறது. நிச்சயமாக இது ஒரு நீதிமிக்க சமூகத்தினுடைய ஒரு செயல்பாடாக இருக்க முடியாது. இதுபோன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிற பட்சத்தில் மக்கள் நீதி அமைப்பின் மீதே நம்பிக்கை இழந்து போய்விட மாட்டார்களா? அல்லது நீதி அமைப்பு என்பது நமக்கு ஒருபோதும் நீதியை கொடுக்காது என்று அவர்கள் மனமடைந்து போய்விட மாட்டார்களா? இன்றைக்கும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏராளமானோர் இன்றைக்கு தங்களுடைய நீதிக்காக நீதிமன்றத்தினுடைய கதவுகளை அல்லது விசாரணை அமைப்புடைய கதவுகளை தட்டி கொண்டே இருக்கிறார்கள். பல சமயங்களில் நீதியினுடைய குரல் என்பது மௌனமாக இருக்கிறது. விசாரணை அமைப்புகளினுடைய ஒரு மனம் என்பது தந்திரமானதாகவும் உணர்வற்றதாகவும் இருக்கிறது. அவர்கள் யாருடைய நீதிக்கான குரலையும் பொருட்படுத்துவதில்லை என்பதைத்தான் நாம் யதார்த்தத்தில் பார்க்கிறோம். அமர்கவுர் போன்ற எத்தனை பேர் எத்தனை ஆண்டுகளுக்காக நீதிக்காக காத்திருந்து, தங்களுடைய உரிமைகளுக்காக காத்திருந்து அவர்கள் அதை பெறாமலேயே உயிரையும் இழந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நாட்டில் 100கணக்கான 1000கணக்கான 1000கணக்கான கதைகள் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக நீதி வெல்லும் என்று நாம் எழுதினால் போதாது, அல்லது அசோக சக்கரத்தை நாம் நம்முடைய இலச்சினையாக கொண்டிருந்தால் மட்டும் போதாது. நீதி என்பது செயல்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. நீதி என்பது உடனடியாக வழங்கப்பட வேண்டிய ஒன்று. நீதி என்பது மறுக்கப்படக்கூடாத ஒன்று. நீதி என்பது தாமதிக்கப்படக்கூடாத ஒன்று. தாமதிக்கப்படுகிற நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதி என்பதை தொடர்ந்து நாம் கேட்டு வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் அமர் கவுர் 23 ஆண்டுகள் நடத்திய போராட்டம் என்பது அது தனிநபர் உரிமைக்கான ஒரு போராட்டம், நம்முடைய காவல்துறை அமைப்புகளுடைய எதேச்சாதிகாரத்தன்மைக்கு எதிரான ஒரு போராட்டம், மனித விரோதத்தன்மைக்கு எதிரான ஒரு போராட்டம். அமர் கவுரினுடைய இந்த 23 ஆண்டுகால போராட்டமும் 100வது வயதில் அவர் மரணமடைகிற போது இந்த நமக்கு நீதி கிடைக்கவில்லை என்கிற மனக்குறைவோடு அவர் இறந்து போனார் என்பதும் நிச்சயமாக
நாம் நீதியினுடைய ஒரு இருண்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் காட்டுகிறது. நீதிமன்றங்கள் கண் திறக்க வேண்டும், நீதி கேட்டு காத்திருப்பவர்களுக்கு உரிய நியாயத்தை வழங்க வேண்டும். அப்போதுதான் நீதி என்ற சொல் அர்த்தமுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை சார்ந்த வல்லுநர்களை நாம் சந்தித்து வருகிறோம். அவர்களின் அனுபவங்கள் நமக்கு பாடமாக அமைகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சிஐடிஓ தொழிற்சங்கத்தின் மாநில உதவி பொதுச் செயலாளர் திரு கருமலையான். ஒரு அமைப்போட உதவி பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு அதிமுக அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, மக்களோட தேவைகள் என்ன, அதை புரிஞ்சு செயல்பட வேண்டிய அரசாங்கம் இன்னைக்கு எந்த அளவுக்கு செயலற்று போயிருக்குன்னு பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சிஐடிஓ தொழிற்சங்கத்தின் மாநில உதவி பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். ஒரு அமைப்போட ஒரு பொறுப்பில் இருக்கீங்க அப்படிங்கிற முறையில் இன்றைய அரசியல் எப்படி நடந்துட்டுருக்கு, அரசாங்கம் அப்படிங்கிறது எப்படி நடக்கணும், கடந்த காலங்களில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய பார்வையில் இன்றைக்கு இருக்கிற அதிமுக அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பல விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது என்ன, அது யாருக்காக செயல்படுது, இன்றைய சூழலில் அதிமுக அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஒரு ஜனநாயக அமைப்பு முறையில் அரசு, அந்த ஜனநாயக அமைப்பு முறையின் உள்ளார்ந்த அர்த்தத்தில் மக்களுக்கான ஒரு அரசாக அது செயல்பட வேண்டும் என்ற முறையில்தான் நமது அரசியல் அமைப்பு சட்ட ஏற்பாடுகளும் இந்த அரசு முறை ஏற்பாடுகளும் இருக்கின்றன. அப்படி ஒரு தடயம் தமிழகத்தில் இருப்பதாக என்னால் உணர்வதற்கு கொஞ்சம் சிரமப்படுகிறேன். ஒரு அரசு இருக்கிறது, அது மக்கள் நலன் சார்ந்து இருக்கிறது என்று சொல்ல அப்படி சொல்லுவதற்கே கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது. காரணம், தமிழகம் ஆங்கிலத்தில் பெட்டர் கவர்ன்டு ஸ்டேட், அப்படி ஒரு நன்றாக ஒரு ஆட்சி நிர்வாகம் நடத்தப்பட்ட கடந்த காலங்களில் ஒரு மாநிலமாக நாடும் உலகம் அறிந்த ஒரு மாநிலம். அதற்கு முற்றிலும் புறம்பாகத்தான் இப்பொழுது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி, அது விவசாயிகள் பிரச்சனையோ, தொழிலாளர் பிரச்சனையோ, கல்விசார் பிரச்சனையோ, அல்லது ஆரோக்கியம் சுகாதாரம் சார்ந்த, அல்லது கட்டமைப்பு தொழில் வளர்ச்சி, எதுவானாலும் தமிழகத்தின் பொதுவான குறியீடுகள் இந்தியாவில் நல்ல ஒரு குறியீடுகள். அப்படி ஒரு அரசு இருப்பதாக மக்களாலும் கூற முடியாது, என் போன்ற ஒரு அரசியல் ஊழியர்களாலும் மதிப்பீடு செய்ய முடியாது. காரணம், இன்றைய எடப்பாடி அரசாங்கம், அது பிறந்த ஜனனம் என்பார்கள், அது பிறந்த விதமும் அப்படி, அது இருக்கிற விதமும் அப்படி. ஆகவே அப்படி எதிர்பார்ப்பது கூட ஒரு வகையில் தவறோ என்று கூட நமக்கு தோண தோன்றுகிறது. எவ்வளவு வேகமாக இந்த அரசு வெளியேறும் என்றால் ஜனங்கள் பெருமிச்சு விடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற முறையில் தான் நான் பார்க்கிறேன். ஆகவே இது அரசு, இது இருக்கிறது என்று நான் கருதவில்லை. இந்த ஓராண்டு நிறைவு நம்ம பார்க்கலாம், ஒரு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் ஓராண்டு அவங்க கடந்துட்டாங்க அப்படின்ற ஒரு சூழலில் இந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது என்ன, இப்போது மக்கள் நலத்திட்டங்கள், மக்களோட தேவைகள் இது அப்படின்னு பார்க்குறத தாண்டி இன்றைக்கி பள்ளி கல்லூரி மாணவர்கள்லேருந்து பெரிய அரசு துறை ஊழியர்கள் வரைக்கும் போராடக்கூடிய ஒரு சூழலை நம்ம இன்றைக்கி அதிகரிச்சிட்ருக்கிறத பார்க்குறோம். இந்த ஓராண்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கேலி கூத்தான விஷயங்கள் அரங்கேறியிருக்கு உங்களுக்கு? இப்போ நம்ம சமீபத்திய உதாரணங்களிலிருந்தே பேச ஆரம்பித்தார், அது போக்குவரத்து தொழிலாளர் போராட்டமானாலும் அதற்கு முன்பு அரசு ஊழியர் ஆசிரியர் போராட்டங்கள், இதற்கு நடுவில் ஏற்பட்ட ஓகி புயல், இதற்கு இடையிலே நமது விவசாயிகள் இந்த பருவமழையை ஒட்டி அவங்க விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த அம்சங்களில் ஒரு அரசு செயல்பட வேண்டிய விதம் இருக்கிறது. இந்த நான் சொன்ன இந்த அம்சங்களில் போக்குவரத்து தொழிலாளிகள் தன் பிரச்சனை எழுப்புகிறார்கள் என்றால் ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி பேசுறது, என்ன முறைகளில் அவர்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்வது என்று ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி அரசு ஊழியர் ஆசிரியர் ஆனாலும் சரி, ஓகி புயல்
இது மாதிரி பறைசாற்றிய ஒரு சம்பவம், ஒரு மனித துயர் அது. இன்றும் அரசாங்கம் அடையாளம் காண முடியாத நமது மீனவர்களின் எண்ணிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அறிவித்தாதலே இது ஒரு பேரிடர் இல்லை என்றும் சொல்லுகிறார். நாங்கள் இவ்வளவு பேர என்னென்ன அடையாளம் தெரியாத காண முடியாதவர்கள் எங்கே செத்தாங்க எவ்வளவர் போனாங்க என்று சொல்ல முடியவில்லை என்று சொல்ல அரசாங்கம் இதை பேரிடர் என அறிவிக்க தயாரில்லை. அவ்வளவு அதில் எந்த ஒரு சென்சிட்டிவிட்டியும் இல்லாமல் மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி, இந்தியாவில் மிகச்சிறந்த கடற்படை இருக்கிறது. இன்னைக்கு கூட சீதாராமன் அந்த அம்மா இராணுவ அமைச்சர் இந்திய கடற்படையின் வலிமை குறித்து நிர்மலா சீதாராமன் ஒரு பேசியிருக்காங்க, நம்ம கடற்படை வலிமை மிக்கது, எதை வேண்டாலும் எதிர்கொள்ளலாம் என்று. ஆனால் இந்த அந்த புயலில் அதை நமது மீனவர்களை காப்பாற்றுவதற்கு எதுவும் செய்ய தயாராக இல்லை. அதை பேசுறதுக்கு எந்த விதமான முதுகெலும்பும் இவங்களுக்கு இருந்த மாதிரி தெரியலை. அதே மாதிரி விவசாயம் ஒரு ஒரு பகுதியில் பெஞ்சிருக்கு, ஒரு பகுதியில் மழை பெய்யலை, விவசாய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தேன், ஆயிரக்கணக்கில் விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. நமது டெல்டாவில் முழு விவசாயம் நடைபெறலை. வெறும் காவிரி பிரச்சனை மட்டுமல்ல, நம்மகிட்ட இருக்கிற நீர்வளம், நம்மகிட்ட இருக்கிற பாசன ஏற்பாடு, நம்மகிட்ட இருக்கிற இடுபொருள் வசதி அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் கொள்முதல் ஏற்பாடு, இது ஒரு அரசு நடத்தினாதான் இது குறித்து நீங்கள் பேச முடியும். அப்போ தான் இதனுடைய ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே விவசாய நடவடிக்கைகளுக்கு திட்டமிடப்பட வேண்டும். பருவமழை பெய்வதற்கு முன்பாகவே ப்ரிகாஷனரி எல்லாம் முன் ஏற்பாடுகள் எல்லாம் இருப்பு உரம் வைக்கணும், இதெல்லாம் ஏற்பாடு செய்யணும். அதே மாதிரி இப்போ இந்த நமது போக்குவரத்து தொழிலாளிகளின் இந்த போராட்டம், இந்த போராட்டத்தில் ஏதோ 2.44, 2.57 என்பதல்ல இது விவாதம். அரசாங்கம் தமிழக அரசின் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த போக்குவரத்து, அரசு போக்குவரத்து, பொது போக்குவரத்து ஒரு கட்டமைப்பு மிக்க தேசம் தமிழ்நாடு. வேறு ஒப்பீட்டளவில் வட இந்திய எந்த மாநிலங்களிலும் மிகவும் ஒரு கட்டுப்படியான கட்டணத்தில் இயங்குகிற ஒரு ஏற்பாடு. அஃப்கோர்ஸ் அந்த காலத்தில் இதை தேசியமயமாக்கியதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பங்கு உண்டு. அதனுடைய தொடர்ச்சியாக, அதனுடைய நீட்சியாக இது பலப்படுத்தப்பட்டது. 22,000 பேருந்துகள், அரசு பேருந்துகள், குக்கிராமங்களுக்கெல்லாம் தமிழக பொருளாதாரத்தை இணைத்த, கட்டமைத்த, ஒருங்கிணைத்த ஒரு நெட்வொர்க்கு நமது போக்குவரத்து. இதை இப்படி நான் இது ஒரு பொது சேவை நிறுவனமாக நடத்தியதனால் இதை வந்து வரவு செலவு பார்க்க முடியாது. அவர்கள் வரவு செலவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியர்களின் உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய வருங்கால வைப்பு நிதியிலிருந்து பென்ஷனிலிருந்து இவை அனைத்தையும் இவர்கள் பண்ண ஊதாரித்தனத்தினால் அது போய் தொழிலாளிகளுக்கு போய் சேராமல் அவங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான கவலை அதுதான். இதில் ஒரு அரசியல் அந்த திட்பம், பொலிட்டிக்கல் வில் என்பார்கள், அந்த விஸ்டம், அந்த ஞானம் இருக்கணும். இருந்தால் இன்றைக்கு இந்த ஊழியர்களது இந்த பிரச்சனையை ரொம்ப நிதானமாக, நன்றாக, லாபகமாக கையாண்டிருக்க முடியும். அவங்க ஒப்பந்தம் போட்டால் கூட எல்லா தொழிலாளி ஸ்ட்ரைக்கில் இருந்துட்டாங்க. கவர்மெண்ட் எக்ஸ்போஸ்ட், அரசாங்கம் மிகவும் அம்பலமாக இருந்தது. நல்ல வேலைக்கு கோர்ட்டு இடையில் நீதிமன்றம் தலையிட்டு ஓரளவுக்கு அவர்களது முகத்தை அது காப்பாத்துச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கல்விசார் பிரச்சனைகளும் சரி, இன்னைக்கு அது நீட்டில் தமிழகம் அனுபவித்த அந்த கொடுமை, தமிழக குழந்தைகள் நமது பிள்ளைங்க பட்ட சிரமம், இதே மாதிரியான ஒவ்வொன்றாக நம்ம அடுக்கி செல்ல முடியும். ஆகவே இந்த அரசு இன்றைய உடனடி பிரச்சனையும் சரி, இதெல்லாம் பழைய காலம் நான் சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது திமுகவோ அல்லது மேடம் ஜெயலலிதா வரைக்குமே இந்த காலங்களெல்லாம் ஒரு அரசு நிர்வாகம் நடத்துறது கவர்னன்ஸ் என்ற விதத்தில் பலரும் ஒப்பீட்டளவில் இந்தியாவில் ஒரு குறைவில்லாத ஒரு கவர்னன்ஸ் மிக்க ஒரு அது இந்த ஓராண்டு காலத்தில் அது ஏறத்தாழ இல்லை, அடிபட்டு போச்சு. இது ஒரு மிகவும் ஒரு மோசமான தமிழக அரசியல் வரலாற்றில் மோசமாக ஒரு சித்தரிக்கிற ஒரு அத்தியாயத்தை இந்த எடப்பாடி அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக சார். இன்னும் சாமானிய மக்கள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் இந்த கூட்டுறவு மூலமாக, ரேஷன் கடை மூலமாக எல்லா விஷயங்களும் மக்களுக்கு போய் அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து அரசாங்கங்கள் வந்து எந்த அளவுக்குமே குறை செய்யாத அளவுக்கு தான் செயல்பட்டுட்ருக்காங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கி அந்த உணவு பாதுகாப்பு திட்டத்தில் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதன் விளைவாக இன்றைக்கி ரேஷனே இல்லைங்கிற ஒரு சூழல் உருவாகுமோன்ற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. சர்க்கரை விலை உயர்வு, மண்ணெண்ணெய் விலை உயர்வு அப்படின்னும் போது
விலைவாசி உயர்வு, பால் விலை கூட கடந்த காலங்களில் மிக அதிகமாக உயர்த்திருக்காங்க. இது சாமானிய மக்களை பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. மக்களுக்காக அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு சூழலை, மக்களோட எதையுமே பூர்த்தி செய்யாத ஒரு நிலையில் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம் இல்லைங்களா? இதை வந்து பொதுவாக உணவு பாதுகாப்பு சார்ந்த ஒரு விஷயங்களில், இந்தியா ஒரு 120 கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு, ஒரு உலக சந்தையில், உலக உணவு சந்தையில் ஒரு முக்கியமான ஒரு ஏற்பாடு. நவீன தாராளமய காலத்திற்கு பின்பாக இந்த மாதிரி எல்லாமே சந்தை விலையில் வாங்கிக்கொள் என்பது நவீன தாராளமயத்தின் ஒரு கோட்பாடு. அது உணவும் சந்தை விலையில் வாங்கிக்கொள், ஆரோக்கியமும் சந்தை விலையில் வாங்கிக்கொள், படி கல்வியையும் சந்தை விலையில் வாங்கிக்கொள், அனைத்தையும் சரக்காக்கிய ஒரு ஒரு ஏற்பாடு நிகழ்ந்து விட்டது. உலக வர்த்தக அமைப்பு, உலக வர்த்தக அமைப்பில் இந்தியாவுடைய உணவு பாதுகாப்பு சட்டம் அங்கே தாவாவாக்கப்பட்டிருக்கிறது. முரசொலிமாறன் வர்த்தக அமைச்சராக அந்த காலத்தில் இருக்கிற பொழுது இந்த மாதிரியான புரோவிஷன் வருகிற பொழுது, அவர் இந்த மாதிரியான சரத்துகள் விவாதத்துக்கு வருகிற பொழுது கொஞ்சம் சண்டை போட்டார், அதற்கு தனது ஆட்சேபனையை தெரிவித்தார். இதை வந்து காரணம் என்னென்னா, உலகத்தின் உணவு சந்தையில் ஒரு 700 கோடி மக்கள் உள்ள ஒரு உலகத்தில் ஒரு 120 கோடி மக்களின் உணவு சந்தையை நீங்கள் கட்டுக்குள் வைத்து கட்டுப்பாடான விலையில் ஜனங்களுக்கு உணவு பண்டத்தில் கொடுத்தீங்கன்னா உலக உணவு சந்தை, இந்த லிபரலைஸ்டு ஃபுட் மார்க்கெட், அந்த சென்டிமெண்ட் பாதிக்கும் என்பதுதான் அவர்களது கருத்து. ஆகவே நீங்கள் திறந்து விடணும், நாங்கள் மார்க்கெட் விலையில் கொடுப்போம். இந்தியாவில் என்ன ஒரு ஏற்பாடுனா, ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கிற விலையை கட்டுக்குள் வைக்கிற ஒரு பொது விநியோக முறை, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், நம்ம ரேஷன் சிஸ்டம். அது வேறு, ரேஷன் இலவசம் மானியம் மட்டுமல்ல, அது ஓப்பன் மார்க்கெட்டில், அது ஒரு கவுண்டர் ஃபெயிலிங் எஃபெக்ட். அது ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கிற விலையை இது கட்டுக்குள் வைக்கும். இலவச அரிசி 30 ரூபா 40 ரூபாய்க்கு மேலே ஓப்பன் மார்க்கெட்டில் அரிசியை மேலே விலையை போக கூடாது, இது இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கும் பெரும்பகுதி ஜனங்கள் இதில் இருக்கிறதுனால. தமிழகத்தில் இந்த மாதிரியான நவீன தாராளமயம், அதனுடைய தாக்குதல், இந்த மாதிரியான சலுகை மானியம் நிறுத்துவது என்ற ஒரு ஏற்பாட்டுக்கு மத்தியிலும், தமிழகத்தை ஆண்ட இதுவரைக்கும் ஆண்ட அந்த இதில் இந்த குஷன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. தமிழ்நாட்டில் அரிசியில், உணவு பண்டத்தில், சர்க்கரையில், இந்த மாதிரியான சாதாரண ஜனங்களுக்கு உணவு கொடுக்குற இந்த ஏற்பாட்டை திமுகவும் செல்வி ஜெயலலிதா காலத்திலும் அதற்கான ஃபைட்டை, மத்திய பூலேருந்து வாங்கிறதுலையோ, மத்திய பொது தொகுப்புலேருந்து நமக்கு வாங்க வேண்டிய இதை வாங்கிறதுலையோ, இதுலெல்லாம் அதுக்கு கலைஞருக்கு அன்று இருந்த அவருக்கு இருந்த முதிர்ச்சி, அவருக்கு இருந்த ஆளுமை, மேடம் ஜெயலலிதாவுக்கு இருந்த ஆளுமை, இது எல்லாமே ஓரளவு நமக்கு வாங்குவதற்கு அது பயன்பட்டது. எடப்பாடி என்ன ஆளுமையை வச்சு இதெல்லாம் கேட்பாருங்க, இவருக்கு என்ன ஆளுமை இல்லை, இவர் சதாகாலம் தன்னை இருக்கிற காசை காப்பாற்றுவதற்காக காவடி எடுத்துக்கொண்டு அலையும் இவர், இவர் எங்கே போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு சர்க்கரையும், பொங்கல் வருகிறது, ஜனங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான நமக்கு பச்சரிசியோ அல்லது சர்க்கரையோ அல்லது இதர பண்டங்களையோ இவர் போதுமான அளவுக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு கிடையாது. தமிழகத்தின் மொத்த குடும்ப அட்டைதாரர்களில் என்னுடைய, எனக்கு நான் தொழிற்சங்கத்தில் இருக்கிறேன், எங்கள் தோழர்கள் எல்லாம் அதில் பணியாற்றி கொண்டு சங்கம் வச்சுருக்கிறோம், கூட்டுறவில் இருக்கிற தோழர்கள் என்ன சொல்கிறாரா என்றால், 50% கார்டு ஹோல்டருக்குத்தான், அட்டைதாரர்களுக்கு தான் பொருளே சப்ளை ஆகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் எடப்பாடி பேச்சை கேட்டு பொய் சொல்லுதாங்க, அவங்க உண்மை சொல்கிறதில்ல. எல்லா பேருக்கும் எல்லாம் கொடுப்பதற்கு எல்லா ஏற்பாடு கிடையாது. நான் விநியோக, நம்ம சேல்ஸ்மேன் இருக்காருங்க, எல்லா ரேஷன் கடை இருக்கிற சேல்ஸ்மேன்ட்ட நீங்கள் கேளுங்க, நேர்மையான சேல்ஸ்மேன் தோழரை சர்க்கர் கலெக்டர் சொல்கிறதும் போய், இருக்கிற சரக்கை இவ்வளவு தான், நாங்கள் இது ஜனங்கள்கிட்ட அப்படியே 4 நாளைக்கு ஓட்டிக்கிட்டே இருப்போம், நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கம்போம், அங்கே இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட இது இருக்கிறது. மிக முக்கியமாக இது வந்து விலையேற்றத்தை கட்டுக்குள் வைக்கும், சாமானியனுக்கு உணவளிக்கிற ஒரு ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டெல்லாம் இவங்க காப்பாற்றுவாங்கன்னு எனக்கு இவங்களால் முடியாது, இவங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அதுக்கான எந்த அருகதையற்ற ஒரு ஒரு அரசு இப்பொழுது இருக்கிறது. இவர்களுக்கு அந்த திட்பமோ அந்த பொலிட்டிக்கல் வில்லோ அது கிடையாது. அன்று கலைஞர் ஒரு கடிதம் எழுதுகிறார் என்றால், ஜெயலலிதா அம்மா ஒரு கடிதம் எழுதுகிறார் என்றால், இவங்களுக்கு இருந்த அந்த பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி, ஒரு 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 அரசியல் ரீதியான அந்த அத்தாரிட்டி எல்லாம் இவருக்கு கிடையாது. இது நமக்கு சாபக்கேடு. ஆகவே உணவு சாதாரண ஜனங்களது இந்த சௌகரியங்கள் அனைத்திலுமே இந்த மாதிரியான தாக்குதல் தீவிரமாக இருக்கிறது.
ஆக இவங்க எதை நீட்டினாலும் இவங்க கையெழுத்து போட்டு வந்துடுவாங்க. அது எதை சொன்னாலும் அதில் கண்ணை மூடிக்கிட்டு கையெழுத்து போட்டு வந்திருப்பாங்க. காரணம், இவங்ககிட்ட இருக்கிற காசை காப்பாற்றுறதுக்கு என்ன ரூட் இருக்கோ அதுதான் இவங்களுக்கு ஏற்பாடு. தவிர தமிழக மக்களின் உணவு பாதுகாப்பை பாதுகாப்பதோ அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதோ இவங்க அல்ல. நம்ம இதுக்கு மாற்று உடனடியாக தமிழ்நாட்டில் ஒரு விடிவு காலம் பிறந்தாக வேண்டும். இப்போ இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஒரு தேர்தல் இதெல்லாம் நடக்காத ஒரு சூழல், நம்ம இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சென்னை மாநகராட்சியோட செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த குப்பைகள் சரியான முறையில் அகற்றப்படலை, அதற்கான ஒரு பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் இல்லைன்ற ஒரு சூழலில் இப்போ நம்ம சமீபத்திய மழை வெள்ளம் பாதிப்பில் தொற்று நோய் பரவல் டெங்கு எவ்வளோ தூரம் பரவினதுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ மாநகராட்சியில் அந்தந்த தேர்தல் அப்படிங்கிறது ஏன் தேவை, அதெல்லாம் இல்லாத ஒரு சூழலில் எவ்வளோ தூரம் இன்றைக்கி இந்த கார்ப்பரேஷன் பாதிக்கப்பட்டிருக்கு? உள்ளாட்சி அமைப்புகளின் மகத்துவத்தை உணர்ந்த, பண்டைய காலத்திலிருந்தே உணர்ந்த ஒரு பிரதேசம் தமிழ் பிரதேசம். ஆகவே நல்ல ஒரு உள்ளாட்சி கட்டமைப்பும் உள்ளாட்சி ஏற்பாடும் நிர்வாகம் உள்ள தமிழகம். இப்பொழுது ஏறத்தால் எல்லாமே இவர்கள் ஆட்சிக்கு வந்த முன்பு அது செத்துப்போய் தான் கிடக்கிறது. அதை மீண்டும் புதுப்பித்து நடத்த வேண்டும் என்றால் இவங்க உடனடியான தேர்தலை அரசியல் சட்ட வரம்புக்கு உட்பட்டு இவர்கள் நடத்த வேண்டும். இது மேண்டேட்டட். 72-73 அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரமே, திருத்தத்தின் பிரகாரமே பஞ்சாயத்து ராஜ் ஆக்டு வந்து இருக்கிறது. ஆனால் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அரசு அதிகாரிகள் அதிகார வர்க்கம் ஜனங்களின் மக்களின் கஷ்ட துன்ப துயரங்களை உணர முடியாது. எங்கே கொசு கடிக்கிறது, எவனுக்கு தண்ணி அடைக்கலை, யாருக்கு என்ன பிரச்சனை என்பதை மக்கள் பிரதிநிதிகளும் அவர்களது அரங்கும் விவாதமும் அதை ஒட்டிய நடவடிக்கைகளும் என்ற அந்த அடிப்படை ஜனநாயக ஏற்பாடுகள், உள்ளாட்சி ஏற்பாடுகள் இல்லை என்றால் நல்ல நேர்மையான அதிகாரி கூட மக்களின் தேவையை உணர்ந்து செயல்பட முடியாது. அவருக்கு அவ்வளவு ஃபீட்பேக் வாங்க முடியாது. அது மக்களோட நெருக்கமாக இருக்கிறதாகவே தான் உள்ளாட்சி அமைப்புகள் என்ற அடிப்படையான அது ஒரு ஏற்பாடு. அது சாலையாக இருந்தாலும் சரி, அல்லது குப்பை கூடமாக இருந்தாலும் சரி, அல்லது கழிவுநீர் சுத்தப்படுத்துகிற விஷயமாக இருந்தாலும் சரி, இதர ஜனங்களின் அன்றாட அவங்களுக்கு குடிநீர் தேவையானாலும் சரி, எதுவானாலும் சரி. ஆனால் இப்பொழுது ஏறத்தால் அது இல்லை. இவங்க தொடர்ந்து பல்வேறு சட்டம் இந்த திருத்தங்கள் மூலமாக இந்த சிறப்பு அதிகார அலுவலர்கள் ஸ்பெஷல் ஆஃபீஸர்களை மட்டுமே வைத்து இவங்க ஆட்சி நடத்தலாம் என்று போய்கிட்டு இருக்காங்க. ஆகவே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மக்களோட அதிருப்தியில் இது ஒரு மிக முக்கியமானது. இந்த மாதிரியான உள்ளாட்சி மன்ற ஏற்பாடுகள் நிறுத்தப்பட்டிருப்பது இப்போவும் கூட ஒரு சாக்கில் ஒரு சின்ன சாக்கை உருவாக்கி அந்த ப்ரீடெக்ஸில் வந்து அதை தள்ளி வைக்கிறதுக்காகத்தான் அவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. காரணம், அவங்க கட்டாயம் தோற்று போயிடுவாங்க. வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு கிடைக்காது, ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா காரணம், அவங்க இருக்கிறதாக ஜனங்கள் ஃபீல் பண்ணலை. யார் கண்ணுக்கு தெரியுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போயிடுவாங்க. ஆகவே உடனடியாக அரசாங்கம் அதுலேயும் கூட இவங்களுக்கு ஏன் அந்த தில்லு இல்லாதது நல்லதான். என்னை பொறுத்தளவில் மீண்டும் அவங்களுக்கு அந்த அரசியல் தில்லு கிடையாது. ஆகவே அவங்க எலெக்ஷன் அவங்களுக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அவங்க அச்சப்படுதாங்க, பயப்படுதாங்க. உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் வந்து அவங்க எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை. அவற்று இது மொத்தமாக இன்றைய தினம் மக்களின் அனைத்து அடிப்படை சௌகரியங்களும் மேஜரான ஒரு மாநில அரசாங்கத்தின் அதிகார வரம்பில் உள்ள பட்டியலை விட மக்கள் எதிர்கொள்ளும் அன்றாட விஷயங்கள் முழுக்க உள்ளாட்சி அதிகார பட்டியலில் இருக்கிறது. பவர் ஷேரிங் சிஸ்டத்திலேயே ஏராளமான ஒரு சுடுகாடுன்னு சொன்னால் அது அந்த உள்ளாட்சி அமைப்பு தலையிடணும். குடிநீர் வளங்களில் அவங்களுக்கு இது இருக்குது, ரூரல் ரோடில் அவங்களுக்கு இருக்குது, லைட் வசதிகளில் அவங்களுக்கு இது இருக்குது. இந்த மாதிரியான ஏராளமாக உள்ளாட்சி அமைப்பு அதிகார வரம்புக்குள்ளேயே செய்ய வேண்டிய நல்ல ஒரு பரவல் முறை நம்ம நாட்டில் இருக்குது. ஈஸியாக அவங்க அதை நல்லா செய்ய முடியும், செய்வாங்க, நேர்த்தியாக செய்வாங்க, எந்த கட்சிக்காரங்க செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் ஜனங்களோட தேவை அவங்களால இறுதியாக நல்லா பூர்த்தி பண்ண முடியும். இது ஜனநாயக மாண்பு மீது எனக்கு நம்பிக்கை இருக்கணும், அப்போ தான் நான் அந்த இதை செய்ய முடியும். இது அந்த கூட்டமே இப்போ ஆட்சியிலே இல்லாத பொழுது இது வேற ஒரு கூட்டத்தின் கையிலே தமிழகம் மாட்டி கொண்டு விட்டது, அதான பிரச்சனை நமக்கு. இவங்க எப்படி அதை பற்றி யோசிப்பாங்க? இதுதான் ஜனநாயக மரபு, ஜனங்களுக்கு சேவை செய்யணும். பஸ்ஸு ஸ்ட்ரைக்கு நடந்தால் என் பஸ்ஸு ஓடுங்கிறதுக்காகவே ஸ்ட்ரைக்கு நீடிக்கட்டும்னு நான் நினச்சேன்டா. ஒவ்வொரு மந்திரிமாருக்கும் பஸ்ஸு கம்பெனிகள் இருக்கிறது. ஆகவே நான் கொள்ளையடிப்பதற்கு இன்னும் இந்த பொங்கல் வரைக்கும் பஸ்ஸு நீடிக்கட்டும், ஜனங்கள் செத்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறவங்க இதே மாதிரியானதானே எல்லாத்துலேயும் அவங்க யோசிப்பாங்க. ஆகவே உள்ளாட்சி மன்ற அமைப்புகள் அதனுடைய மகத்துவம் உணர்ந்தவர்கள் அல்ல இவர்கள். அதுக்கான நல்ல உலகம் முழுவதும் போற்றி பாராட்டிய நம்ம நாட்டில் உள்ளாட்சி மன்ற அமைப்புகள், தமிழகத்தில் ஒரு நீண்ட நெடிய பல நூற்றாண்டு 1000 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க தமிழகம்,
இந்த உள்ளாட்சி மன்ற ஏற்பாடுகளில். அதை ஏறத்தாழ பழைய முறையில் குறிப்பிட்ட கால வரம்புக்குள் தேர்தல், ஒரு 6 மாதம் முன்ன பின்ன சில ஏதாவது அசாதாரணமான அரசின் நிலவரங்களில் தான் ஒத்தி வைக்கப்பட்டது. 6 மாதம் கழித்தா எப்படியாவது நடத்துகிற ஒரு ஏற்பாடு, ஒரு ரெகுலரான ஒரு ஏற்பாடு இருந்தது. இவை அனைத்தும் இப்பொழுது சீரழிந்திருக்கிறது. நிச்சயமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியம், திராவிட கட்சிகளோட ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆட்சிங்கிறது வந்து பல ஆண்டு காலங்களாக நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். இப்போ இருக்கிற அரசாங்கத்தோட ஒரு செயல்பாடுகள், மத்திய அரசோட இணக்கமாக போகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தையின் மூலமாக பல விஷயங்கள்ல அவங்க அதை சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல்னு தெரியல. அவ்வளோ தூரம் மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக போகிறது வந்து வெளியில் இருக்கிறவங்களோட பார்வைக்கு மத்திய அரசாங்கத்தோட கைப்பாவையாக மாநில அரசாங்கம் செயல்பட்டுருக்கு அப்படின்ற ஒரு ஒரு பேச்சு இன்றைக்கி அதிகமாக பரவலாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. நேற்று கூட எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அசம்பிளியில். இவங்க இணக்கமாக போய் எண்ணத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்கார். ஒரு மாநில அரசு காவடி எடுத்து பிச்சை எடுத்து யார்கிட்டையும் வாங்கி எல்லாம் காப்பாற்ற முடியாது ஜனங்களை. இது ஒரு இறையாண்மை மிக்க மாநில அரசு. மாநில அரசு எடுத்த சோவரியன், அதுக்கு ஒரு மக்கள் ஒரு குடிமக்கள் அதிகார ஏற்பாடு இருக்கிறது. அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் மேக்கிங்கில், இந்திய அரசியலமைப்பு சட்ட ஏற்பாடுகளில். இதை அவர்கிட்ட போய் மோடிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி எல்லாம் நம்ம வாங்க முடியாது. அதற்காக அவரை முறைச்சிக்கிட்டு இருக்கணும்னு நான் சொல்ல வரலை. ஆனால் இவங்க அது அல்ல பாயிண்ட். தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயத்திற்காக கலைஞர் காலத்தில், அண்ணா காலத்தில், காமராஜர் காலத்தில், செல்வி ஜெயலலிதா காலத்தில் மத்திய அரசாங்கங்களோடு பல்வேறு அரசியல் கருத்து மாறுபாடு உள்ள பிரதம அமைச்சர்கள் எல்லாம் இவர்கள் டீல் பண்ணியிருக்கிறார்கள். அதில் ஒரு மாண்பு இருக்கிறது. ஒரு சில அரசியல் வித்தியாசங்கள் இருக்கும், பொலிட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் என் மாநிலத்திற்கு இன்னும் பிரச்சனை இருக்கிறது, அந்த காலத்தில் ஜோதிபாசு அப்படி பண்ணியிருக்கிறார், ஃபரூக் அப்துல்லா செய்திருக்கிறார், இஎம்எஸ் நம்பூதிரிபாடு செய்திருக்கிறார், இப்போ பினராயி விஜயன் கூட வித் ஆல் டிஃபரன்சஸ், ஏராளமான அரசியல் வித்தியாசத்தோடு கேரளாவில் ஃபைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவங்க ஊருக்கு தேவையானது முழுக்க கண்ணியமாக அவரால் பெற முடிகிறது. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஊர் ஜனங்கள்ட்ட சொல்லிவிடுறாரு, இந்த அவர் எங்களுக்கு நம்ம மக்களுக்கு துரோகம் பண்ணுறாரியான்னு சொல்லிட்டு. காரணம் அவர் அடிமையத்தில், அவருடைய அடிமை இதில் கணம் கிடையாது. இவங்க நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்க ஏற்கனவே ஓபிஎஸ் இபிஎஸ் கோஷ்டி எல்லாம் அடித்த காசை காப்பாற்றணும், அதுக்கு பூரா அவங்க பூரா ரைடு விட தயாராக இருக்காங்க. எல்லா ரைடுகளும் இவங்களுடைய ஜாதகம் பாஸ்போர்ட் எல்லாம் அங்கேயே இருக்குது, அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏதாவது உழுகிறதுக்கு அவங்க அது ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதாவும் தமிழ்நாட்டில் உழுகிறதுக்கு இந்த எடப்பாடி ஓபிஎஸ் ஏதாவது பயன்படுமா, அரசியல் ரீதியாக இவங்க உளவட பண்ண முயற்சி பண்ணுறாங்க, அதற்கு இவங்க ஏதாவது பயன்படுவாங்களா என்று இவங்களை எல்லாத்தையும் வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்றாப்புல இவங்க அடித்த கொள்ளை இந்த காசுகளை எல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற இவங்களுக்கு இருக்கிற அக்கறை. ஆனால் இவன் தமிழ்நாட்டு நலனுக்காக அவர் மதிப்பிற்குரிய நமது எதிர்கட்சி தலைவர் சொன்னது உண்மை. இவர் தமிழக மக்களின் நலனுக்காக இவர் கொடுத்த பெட்டிஷன் 16,000 கோடி நமக்கு அரியர்ஸ் கொடுக்கணுங்க. போன வருஷம் இவர் கொடுத்த அவர் நம்ம நான் சொல்கிறது ஐ ஆம் கோட்டிங் ஃப்ரம் அவர் ஓன் சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட். ஒரு 16,600 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு அப்பொழுது அரசாங்கத்தினுடைய பேலன்ஸ் காசு கொடுக்க வேண்டியது. இவர் சொல்லட்டும் எவ்வளவு காசு வந்துச்சு, எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி. நமது ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பற்றாக்குறை இருக்குது அவர் சொல்லட்டும். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அரிசி தவிசி ரேஷன் கடை பொருட்கள் நான் இவ்வளவு வாங்கினேன் இணைஞ்சு போய் அப்படின்னு சொல்லட்டும். சத்த நமது மீனவர்களை காப்பாற்றுவதற்காக அவசரமான நமது கடற்படை ஃப்ளீட்டுகளை அனுப்புனேன்னு சொல்லட்டும். எதை என்னத்தையாவது ஒன்று சொல்லட்டும். அல்லது நமது நீட்டு தேர்வில் இவர் இறையாண்மை மிக்க நமது சட்டமன்றம் நிறைவேற்றி இந்த சட்டத்தை நான் அவங்க கூட காவடி எடுத்து ஜனாதிபதியின் ஒப்புதலை பெற்றேன் என்று சொல்லட்டும். யாரை காப்பாற்றுவதற்காக இவர்கள் இணக்கமாக இருந்தார்கள்? யாரை காப்பாற்றினாங்க? அவங்கள காப்பாற்றிக்கிட்டாங்க, மக்களை ரேட் தெருவில் விட்டாங்க. நிச்சயமாக சார், இன்றைய அரசியல் சூழல் எப்படி இருக்குது, மக்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க, ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணும், இன்றைய அரசாங்கம் அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கே இன்றைக்கி போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த நிலைமையில் மக்களை பற்றி அவங்க எப்படி யோசிக்க போகிறாங்கன்ற யதார்த்தமான ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் கடந்த காலங்களில் எப்படி செயல்பட்டுருக்கு, வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் அரசாங்கங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இன்றைய நிலை எவ்வளோ தூரம்
ஒரு மோசமான ஒரு செயலற்ற தன்மைக்கு போயிட்டுருக்குன்னு உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை ஒவ்வொரு நாளுமே அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்றைக்கும் நமக்காக பல தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார், அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எழுத்தாளர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு வாய்மொழி அல்ல வாழ்க்கை மொழி என்று ஒரு கட்டுரைகளினுடைய தொகுப்பு நூலை வெளியிட்டிருக்கிறார். ஜெயபாஸ்கரனுடைய எழுத்து உரைநடையானாலும் கவிதையானாலும் ஒரு நையாண்டியோடும் ஆழ்ந்த செய்திகளோடும் ஓடி செல்லுகிற ஒரு நடை. இந்த புத்தகத்தை சென்னை திருவான்மியூரிலே இருக்கிற வழுதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறார்கள். இதிலே நிறைய கட்டுரைகள் இருக்கின்றன. அதிலே இறுதியாக இருக்கிற கட்டுரை தான் நதியின் பிழை என்று என்கிற கட்டுரை. நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை. நதியிலே ஆற்றில் தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அது அந்த நதியினுடைய பிழை இல்லை என்கிற அந்த பழந்தமிழ் வரியின் பாட்டின் ஒரு பாதியை எடுத்து நதியின் பிழை என்று என்கிற தலைப்பிலே அவர் எழுதியிருக்கிற அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் நம் சிந்தனையை தூண்டுகின்றன என்று சொல்லுவதை விட நம் நெஞ்சில் வேதனையை ஆழ பதிக்கின்றன என்று சொல்ல வேண்டும். நாம் நம்முடைய இயற்கை வளங்களையெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோமே என்கிற வேதனையின் வெளிப்பாடாக அந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. யாரோ சிலர் பயன்பெறுவதற்காக ஒரு தேசத்தின் ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த வளங்களும் சூறையாடப்படுவது என்ன நியாயம் என்கிற ஒரு ஆவேச கனல் அந்த கட்டுரையில் தெரித்து விடுகிறது. அவர் ஒவ்வொன்றாக சொல்லுகிறார், இந்த நாட்டினுடைய மலை வளம் கிரானைட்டு கற்களாக ஆகிவிட்டன. இந்த நாட்டினுடைய கடற்கரை வளம் தாது மணலாக போய் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய வன வளம் மர வணிகத்துக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அதுபோலத்தான் இந்த நாட்டினுடைய நதியின் வளம் குவாரி மணல் குவாரிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இப்படித்தான் தொடர்ந்து எல்லாவற்றையும் இழக்கப் போகிறோமா என்று அவர் கேட்கிற போது நமக்கே நம்முடைய மௌனம் மிகப்பெரிய உறுத்தலாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் எழுந்து கேட்க வேண்டாமா? இது நம்முடைய மண், இது நம்முடைய ஆறு, இது நம்முடைய கடல், இது நம்முடைய மலை என்கிற உணர்வு நமக்கு இருக்குமானால் மலையை கடலை மணலை யாரோ சிலர் சுரண்டி கொண்டு போவதற்கு எப்படி நாம் அனுமதிப்போம்? அதற்கு பல புள்ளி உரங்களையும் ஜெயபாஸ்கரன் உள்ளே தருகிறார். தமிழகத்தில் 33 ஆறுகள் ஓடுகின்றன. எல்லா ஆறுகளிலிருந்தும் மணல் அள்ளப்படுகிறது. நம்மை விட மிக கூடுதலாக 45 ஆறுகள் கேரளாவிலே ஓடுகின்றன. இது 33 அது 45 என்று அப்படி ஒப்பிட்டு எளிமையாக கொஞ்சம் கூடுதல் என்று கருதிவிடக்கூடாது. தமிழகத்தினுடைய நிலப்பரப்பையும் கேரளாவினுடைய நிலப்பரப்பையும் ஒப்பிட்டு பார்த்து இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு உள்ள பகுதியில் 33 ஆறுகள், அவ்வளவு சின்ன நிலப்பரப்பு உள்ள பகுதியில் 45 ஆறுகள் இருக்கின்றன. இது பொறாமையின் வெளிப்பாடாக சொல்லப்படவில்லை. இயற்கை அவர்களுக்கு தந்திருக்கிற வளம். மேற்கு தொடர்ச்சி மலைதான் தமிழகத்தையும் கேரளாவையும் பிரிக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகிற ஆறுகள் மிக பெரும்பான்மையாக மேற்கு நோக்கி பாய்ந்து விடுகிற காரணத்தால் கேரளா நீர்வளம் உடையதாக இருக்கிறது. நம்முடைய அண்டை மாநிலம், அங்கே நீர்வளம் இருக்கிறது என்பதில் நமக்கு மகிழ்ச்சி தான். கேரளாவில் பயணம் செய்தவர்கள் அறிவார்கள், ஒரு 5 கல் தொலைவு நாம் கடந்தால் கூட ஒரு 6 குறுக்கிடும். 6 குறுக்கிடாமல் நாம் கேரளாவில் ஒரு 20 கல் தொலைவுக்கு பயணம் செய்துவிடவே முடியாது. என்ன சிறப்பென்றால் 45 ஆறுகள் இருந்தாலும் அங்கே இருந்து மணல் அள்ளப்படுவதை அவர்கள் அனுமதிக்கவில்லை அரசும் மக்களும். ஆனால் 33 ஆறுகளை கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் நாள்தோறும் 90,000 லாரிகளில் மணல் எடுத்து செல்லப்படுகிறது. இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் பார்க்கிற போதுதான் அடடா எவ்வளவு பெரிய கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. அந்த 90,000 லாரிகளில் எடுத்து செல்லப்படும் மணல் அனைத்தும் தமிழ்நாட்டின் தேவைக்கு பயன்படுகிறதா? இல்லை, தமிழகத்திற்கும் மணல் தேவைப்படுகிறது. கட்டிடங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. கட்டிட வேலைகளுக்கு மணல் வேண்டும். ஒரு நாளைக்கு 35,000 லாரி மணல் நமக்கு தேவை. ஆனால் 90,000
லாரிகளில் மணல் அள்ளப்படுகிறது. மீதம் இருக்கிற 55,000 லாரிகளினுடைய மணல் எங்கே போகிறது? கேரளாவில் மணலை அவர்கள் எடுப்பதே இல்லை, ஆனால் அங்கே கட்டிட வேலைகளே நடக்கவில்லையா? ஆந்திரத்தில் கர்நாடகத்தில் கட்டிட வேலைகள் நடக்கவில்லையா? நடக்கின்றன. அவைகளை நோக்கி நம் ஊர் மணலும் நடக்கிறது என்பதுதான். இங்கே தோண்டி எடுக்கப்படுகிற மணல் இப்படி அண்டை மாநிலங்களுக்கெல்லாம் கொண்டு செல்லப்படுகிறது. ஏன் அதனை விற்பனை செய்வதில் என்ன பிழை என்றால், விற்பனை செய்து உரிய லாபத்தை அரசு பெறவில்லை. அரசு இந்த மணல் குவாரிக்கு 28 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. 28 நிபந்தனைகளும் ஏட்டளவில் இருக்கின்றனவே தவிர நடைமுறையில் அவை பின்பற்றப்படவில்லை. யார் யார் மணல் குவாரியில் எடுத்தாலும் அவர்கள் இந்தந்த நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும் என்பது ஒரு பெயருக்கு வைத்திருக்கிற சட்டம். இந்த சட்டத்தை யாரும் மதிப்பதில்லை. லாரிகள் போய்கொண்டே இருக்கின்றன, அதிலே மணல் போகிறது. மணல் எல்லா மாநிலங்களுக்கும் போகிறது. தமிழகம் முற்றுமாக சுரண்டப்படுகிறது என்பதுதான் இந்த செய்தி. அதிலும் மணல் எடுப்பதற்கென்று இருக்கிற நிபந்தனைகளில் முதன்மையானது, மிக பெரிய இயந்திரங்களை கொண்டு மணலை தோண்டி எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் அதனுடைய ஆழம் வரைக்கும் போய் தோண்டி எடுத்து இந்த மண்ணின் வளமே போய்விடும். ஆனால் நீங்கள் தமிழகம் முழுவதும் பார்க்கலாம், குறிப்பாக கரூர் பகுதியில் பார்க்கலாம், எங்கே பார்த்தாலும் ராட்சச இயந்திரங்கள், புக்லைன் என்கிற அந்த ராட்சச இயந்திரங்கள் மணலை தோண்டிக்கொண்டே இருக்கின்றன. கரூர் பக்கத்தில் காவிரி ஆற்று பாதுகாப்பு இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை கூட மக்கள் தொடங்கினார்கள். பல்வேறு இடங்களிலும் இருக்கின்றன. வேலூருக்கு அருகில் அப்படி தோண்டப்படுகிற போது மக்கள் திரண்டு எதிர்த்தார்கள். என்ன நடந்தது என்றால், எதிர்த்தவர்கள் தாக்கப்பட்டார்கள், சில இடங்களில் இறக்கமற்று கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் போயிற்று. நம் வளத்தை காப்பாற்ற நினைக்கிறவர்கள் தாக்கப்படுகிறார்கள், வளத்தை திருடி கொண்டு போகிறவர்கள் வாழ்த்தப்படுகிறார்கள் என்கிற முரணை நாம் எங்கு போய் சொல்வது? எனவே ராட்சச இயந்திரங்களின் மூலம் மணல் தோண்டப்பட்டு அது தமிழகத்தை தாண்டி அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிற நிலையிலே தான் இன்றைக்கு நதியிலே மணல் இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. நாளைய தமிழகம் என்னவாக இருக்கும்? நீங்கள் மணலை தோண்டி தோண்டி எடுத்துவிட்டால் இயற்கையான வளம் நமக்கு குறைந்து போய்விடும். ஏனென்று கேட்டால், மணல் இருந்தால்தான் தண்ணீர் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கியிருக்கும். மணலை முற்றுமாக நீங்கள் எடுத்துவிட்டால் அது தரைக்கு கீழே நிலத்தடி நீருக்கும் கீழே போய் நிலத்தடி நீரும் நமக்கு குறைந்து போய் ஆற்று மணலிலும் நீர் இல்லாமல் நம்முடைய நிலை மோசமாகி, எழுத்தாளர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் மிக வேதனையோடு அந்த கட்டுரையை இப்படி முடிக்கிறார், இதே நிலை தொடருமானால் எதிர்காலத்தில் ஆறுகளெல்லாம் சின்ன சின்ன குட்டைகளாக தேங்கி போய்விடும். தமிழ் எனவே இதற்கு உனக்கு சம்மதம் தானா என்கிற அந்த வினாவோடு அந்த கட்டுரை முடிகிறது. அது ஒரு வினா, நம் நெஞ்சில் 1000 கேள்விகளை எழுப்புகிறது. அறிவியலின் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தை வைத்துதான் ஒரு நாட்டின் பொருளாதாரம் அமைகிறது. அந்த வகையில் அறிவியலின் முன்னேற்றத்தை பற்றியும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை பற்றியும் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். தமிழகத்தில் நீர்வளம் எங்குமே பெருக்கணும், அது கட்டாயம். ஆனால் முக்கியமாக எங்கே நம்ம இது வந்து சென்னை ஒரு தொழில்நகரம், இங்கு வந்து எல்லா வகையான தொழில்களும் வளர்ந்து வருகின்றன, மக்கள் பெருக்கமும் அதிகம். அதனால் என்ன பண்ணோம்னா, இந்த சென்னையினுடைய நீர்வளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு சரியான முறையில் திட்டமிடணும். இந்த சென்னையில் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஆண்டு சராசரி எவ்வளவு விழுக்காடு கூடுதுன்னா, ஒரு சராசரியாக தமிழ்நாட்டுக்கு 1.38 விழுக்காடு தான் ஒவ்வொரு ஆண்டுக்கும் மற்றொரு ஆண்டுக்கும் மக்கள் தொகை கூடுது. ஆனால் இங்கே எப்படின்னா 2 விழுக்காடு கூடுது. இவ்வாறு கூடுவதற்கு என்ன, இங்கு படிப்பதற்கு வேண்டிய எல்லா வசதியும் எல்லா கல்லூரிகளும் எல்லா நிலையிலும் இங்கே இருக்கிறது, அது ஒரு காரணம். ரெண்டாவது, எங்கள் தொழில் நகரமாக இருக்கணும்னா வர்றவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிது. அந்த காரணத்தினால இங்கே
நீர்வளம் அந்த மக்களுக்கு ஏற்ற அளவு நாம் நீர்வளத்தை கொடுக்கணும். இப்போ இருக்கிற மக்கள், நாம் கிரேட்டர் சென்னையை சொல்லவில்லை, அந்த நம்மளுடைய நம்ம சென்னை என்று சொல்கின்ற அப்போ அப்போ சொன்னோம் இல்லையா, அந்த சென்னை நம்ம இருக்கின்ற மக்கள் தொகை கிட்டத்தட்ட 50 லட்சம். இதே அளவு போனோம்னா 2050, அதாவது ரெண்டு விழுக்காடு கூட போகும்போது 2050 வந்து கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள், அதாவது 10 மில்லியன் அந்த அளவுக்கு வளரும். ஆக இந்த அளவு வளர்கிற போது அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் தேவை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நான் 2004 இங்கே இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ தண்ணீரை கொடுக்கலாம்னு ஒரு கணக்கு போட்டேன். அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா நம்ம இங்கே என்னென்ன பல வகையான வகைகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. ஒன்று இங்கே உள்ள ஏரிகள், இங்கே நிலநீர், நம்ம வீராணத்திலிருந்து கிடைக்கின்ற தண்ணீர், விவசாயிகளிடமிருந்து கிடைக்கின்ற தண்ணீர், நெய்வேலியிலிருந்து எடுத்து வருகின்ற தண்ணீர், இவ்வாறு பல வகையான வகைகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. இவற்றை எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னா அப்போ வந்து கிட்டத்தட்ட 28 TMC நமக்கு தண்ணி கிடைக்குது. இந்த 28 TMC வந்து ஆதாரம் இருக்குது. ஆனால் 28 TMC நம்ம ஆதாரம் இருக்குது. இந்த ஆதாரம் ஒவ்வொரு வருஷமும் கிடைக்குதா அப்படின்னு என்னன்னு பார்த்தேன். அந்த 2004 முன்னாடி உள்ள ஒரு 16 வருஷத்தில் நான் என்னன்னு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 2.41 TMC தான் இருக்குது. அதாவது எப்படின்னா அது 68 மில்லியன் கனமீட்டர். அப்போ இருந்த காலத்தில் அவங்களுக்கு எப்படின்னா அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு பேருக்கு கொடுக்கலான்னாக்க ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து எத்தனை எவ்வளோ லிட்டர் கொடுக்கணுன்னாக்க 43 லிட்டர் தான் கொடுக்கலாம். அந்தளவு குறைவாகத்தான் நம்ம சராசரி 28 TMC இருந்தாலும் சராசரியாக நமக்கு வந்து நிரந்தர நீர்வளமாக 2.4 TMC தான் இருக்குது. அதனால் 68 TMC அதாவது நமக்கு எவ்வளோன்னா 43 தான் கொடுக்கலாம். இதை 2050 கொடுக்கணும்னாக்க எவ்வளோ தான் கொடுக்கணும், இது 15 போயிடும். ஏன்னா இந்த இதே தான் நீர்வளம்னு வச்சுக்கிட்டோம்னா 15 கிலோமீட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? சாதாரணமாக ஒரு ஒரு 15 லிட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. சராசரியாக எப்படியும் 135 லிட்டராவது ஒரு சராசரி மனிதனுக்கு அன்றாட தேவைக்கு கொடுக்கணும, அந்தளவுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சமீப காலங்களில் கடல் நீரை நன்னீராக்கி பயன்படுத்தி பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அவ்வாறு அந்த வகையில் நமக்கு 190 மில்லியன் லிட்டர் அளவுக்கு நமக்கு வந்து அந்த நீர் வளத்தை பெருக்கியிருக்கிறார்கள். இந்த தண்ணீரையும் கடல் நீரை நன்னீராக பயன்படுத்துவது, சராசரியாக நிரந்தரமாக இருக்கிற நீர்வளத்தை பயன்படுத்துவது, அந்த தண்ணீர் ரெண்டையும் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா இப்போ ஒரு 55 லிட்டர் கொடுக்கலாம் இப்போ. ஆனால் 2050 வேணும்னா 35 லிட்டர் தான் கொடுக்கணும். ஆக என்ன தெரியுது, 135 லிட்டர் கொடுக்குறதுல இப்போ 58 கொடுக்குறது, அப்புறம் வந்து 2050 வந்து 35 கொடுக்குறோன்னா அது 10 பத்தாது. ஆக இனீர் வளத்தை எப்படி பெருக்கணும் அப்படின்னு நான் ஒரு அது பார்க்கின்ற போது, நமக்கு வந்து நம்ம என்ன வீராணத்துலேருந்து தண்ணி கிடைக்குன்னா அது வந்து சில நேரத்தில் கிடைக்காது, சில நேரத்தில் கிடைக்காது. அப்புறம் அதே மாதிரி தெலுங்கு கங்கையில் வந்து நமக்கு வந்து வருஷத்துக்கு 15 TMC கொடுக்கணும்னு அது வந்து அதுதான் உடன்படிக்கை. அந்த தண்ணி அவ்வளோதையும் நம்ம எப்படியாவது பெறணும். அப்புறம் நிலநீர் வளத்தில் நிலநீர் குறைஞ்சி போச்சுன்னா அங்கே நிலநீர் செறிவு செய்யணும். நிலநீர் சேர்ந்து அது எவ்வளவு நமக்கு கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு செறிவை செய்து அந்த தண்ணீரை அந்த அளவுக்கு நம்ம நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம அதை அந்த நிலநீர் செறிவை செய்து நாம் அந்த தண்ணீர் வளத்தை கூட்டணும். அப்புறம் அதுக்கடுத்து சொன்னோம்னா, இப்போ வந்து கழிவு நீர் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து கணக்கில் எதுலேயுமே எடுத்துக்கிறதே கிடையாது. கழிவு நீரும் ஒரு நீர்வளம் தான். அந்த அதை வந்து நன்னீராக்கி பயன்படுத்தினா இப்போ சில நாடுகளில், சிங்கப்பூர் இருக்குது நமக்கு அருகில் இருக்குன்னா, அந்த நாட்டிலெல்லாம் தண்ணியை குடிக்கிற அளவுக்கு அதை பயன்படுத்திடுறாங்க. நம்ம குடிக்க வேண்டாம், மற்ற பயன்பாடுகளுக்கு குளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இல்லாமல் கழிவறைகளுக்கு பயன்படுத்துறது, அந்த மாதிரி தண்ணியை பயன்படுத்தணும். அதனால் அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். ஆக அப்புறம் விவசாயிகிட்ட கிடைக்கிற நீர், நெய்வேலியில் கிடைக்கிற நீர், அந்த தண்ணீரெல்லாம் நமக்கு அப்போ எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா எவ்வளவு வரணும்னா 56 TMC அளவு நீரளவை இங்கு பெருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 56 TMC வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு அதை பெருக வைக்கணும்னா கிட்டத்தட்ட 4300 மில்லியன் லிட்டர்.
இப்போ 4,300 மில்லியன் லிட்டரை இப்போ இருக்கிற 50 லட்சம் மக்களோட பயந்துக்கிட்டாக்கா எவ்வளோ தெரியுமா பயந்துக்கலாம், 800 லிட்டரை ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். ஆனால் 2050 கிட்டத்தட்ட 400 லிட்டர் கொடுக்கலாம். 135க்கு 800 கொடுக்கறது 400 கொடுக்கறதான் பெரிய செய்தி. ஆனால் நீங்கள் இதுக்கு என்ன நினைக்கணும்னா, எப்படி பண்ண முடியும், பண்ணலாம், ஏன் பண்ண முடியாது? இதுக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஒரு தொழில்நோக்கு பார்வையும் இதை இதை கண்ணும் கருத்துமாக செய்யணும். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆந்திராவில் வந்து போன வருஷம் இதே சமயத்தில் 147 கிலோமீட்டர் 4 நதிகளை 8 மாதத்தில் ஆந்திராவினுடைய சீஃப் மினிஸ்டர் அந்த நதிகளை, அதாவது கோதாவரி, கிருஷ்ணா, பென்னார், இந்த நதிகள் இந்த நர்மதை, இந்த நதிகளையெல்லாம் என்ன பண்ணார், இணைச்சிட்டார். அவர் இணைச்சதில் என்ன பண்ணால், 17 லட்சம் ஹெக்டேருக்கு நிலத்துக்கு பாசனத்துக்காகவும் அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் குடி தண்ணீர் குளிப்பறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணீர் வளர்த்த ஒரு 8 மாதத்தில் செய்யும்போது ஏன் அவசியம் நம்ம செய்ய முடியாதா? நம்ம அந்தளவு செய்யணும். அதுக்கெல்லாம் ஆக்கம் ஊக்கமும் நம்ம அதில் இது பண்ணோம். அப்புறம் இங்கே என்னென்னா, இப்போ 2015 பெருமழை பெய்தது, அதே மாதிரி 2005 பெருமழை பெய்தது, 2005 பெய்த மழையில் 25 TMC நம்ம கடலில் விட்டோம். அது வந்து 3 ஆண்டுக்கு போதும். 2015 எவ்வளோ தண்ணீர் கடலில் விட்டுருக்கோம், கிட்டத்தட்ட 75 TMC, அது வந்து 9 ஆண்டுகளுக்கு போவோம். ஆக இந்த மழையெல்லாம் நம்ம எப்பப்போல்லாம் விழா இதெல்லாம் இதையெல்லாம் நம்ம சேகரிக்கணும்னா, இப்போ நீரின் கொள்ளளவுலாம் அந்த கொள்ளளவுலாம் இப்போ பத்தனைன்னு வைங்களேன், அதை அகலப்படுத்தணும். அப்புறம் அதுக்கடுத்து வந்து அந்த கரையை ஒசத்தணும். அப்படின்னா ஒரு 3-4 TMC தேக்கலாம். அல்லது பெரிய அளவுக்கு 4 TMC 5 TMC தேக்க முடியாட்டினாலும் அந்தளவுக்கு உள்ள நீர்நிலைகள் அமைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்படின்னா 1/2 TMC, 1/2 TMC, 1 TMC அந்த மாதிரி ஒரு 7-8-10 TMC இங்கே அமைக்க முடியும்னா பண்ணலாம். சில சமயங்கள் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வெள்ளாறு நமக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த வெள்ளாறு வந்து என்னென்னா 10-20 வருஷத்துக்கு வெள்ளம் போகுது. அந்த தண்ணீரை சென்றாண்டு இப்போ 2015 அதில் வந்து 1 நாளில் 2 அதாவது கிட்டத்தட்ட 2.5 TMC தண்ணி போயிருக்கு. அது நமக்கு வந்து 6 மாதத்துக்கு போதும் சென்னைக்கு. அப்புறம் நமக்கு அடையாறில் மட்டும் ஒரு 2015 ஒரு நாளில் போன தண்ணி 1 லட்சம் கியூசக்ஸ். அந்த 1 லட்சம் கியூசக்ஸ் அதை ஒரு நிமிடத்துக்கு அவ்வளவு கன அடி. அதை நம்ம தேக்கணும்னா கிட்டத்தட்ட 8 TMC 9 TMC, அது ஒரு வருஷத்துக்கே போதும். இந்த தண்ணியெல்லாம் இங்கே தேக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன். நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற தென் மாவட்டங்கள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இங்கே என்ன ஒன்று ஒரு 10-20 TMC தேக்கிற அளவுக்கு சின்ன சின்ன ஏரிகள், பெரிய பெரிய நீர்நிலைகளை அமைச்சு அங்கேயிலே அங்கே கொண்டு போய் அதை தேக்கி வைக்கணும். அது அதாவது வீராணம் பைப்புக்கு, வீராணம் குழாய்க்கு மேற்க அதை நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தென்னைக்கு வேணும்னு வைங்களே, அந்த வேண்டிய சமயத்தில் அந்த தண்ணீரை நம்ம அங்கேருந்து திரும்ப பெற்றுக்கலாம். இல்லை நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னாக்கா அது அங்கேயே இருக்கலாம், அங்கேயே பயன்படுத்தலாம், அல்லது அடுத்த வருஷத்துக்கு நம்ம ரிசர்வ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இங்கே தண்ணிக்கு நம்ம நிலநீரை கொடுக்கறது வந்து மீஞ்சூர், பஞ்சட்டி, தாமிரபாக்கெல்லாம் கொடுக்குது. அந்த இதெல்லாம் இங்கே வந்தோன்னா மீஞ்சூர் வந்து இப்போ வந்து கடல் நீரால் அதனால ஊர்நீராக போச்சு. அதனால் அதை எப்படி நீக்கணும்னா, அங்கே வந்து செயற்கை நிலநீரை செய்து நமக்கு அந்த தண்ணீரை மறுவத்திரி நம்ம செயற்கை நீர் செய்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக செயற்கை நின்னா கடல் நீரை நம்ம அப்புறப்படுத்தலாம். கிட்டத்தட்ட இப்போ 20 கிலோமீட்டர் வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் போனால் இன்னும் 20-30னா மீஞ்சூர் மட்டுமில்ல, பஞ்சட்டி, தாமரபாக்கம் எல்லாத்தையுமே அந்த கடல் நீர் வந்து அங்கே உள்ள நிலநீரை ஊராக்கி விடும். அதனால் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இந்த சென்னை மாநகரத்துக்கு எந்த வழியில் எந்தெந்த வழிகளை வழிகளில் பின்பற்ற முடியுமோ அந்த வழிகளில் ஒரு 10, 5, 6 ஆண்டுகளில் நம்ம பண்ணணும். ஆனால் இதையெல்லாம் சில சமயங்களில் நமக்கு தண்ணியே இல்லாம எவ்வளோதான் பண்ணாலும் சமயத்தில் ரொம்ப சிரமம் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு மாற்று வந்து கடல் நீரை நன்னிறைக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ 1190 MLD நம்ம மில்லியன் லிட்டர் பண்ணுறத தவிர 500 பண்ணணும், அல்ல 1000 பண்ணிட்டோம்னு வைங்களேன், 1000 MLD பண்ணிட்டோம்னாக்க இப்போ வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 50 லிட்டர் அதுலேருந்து கொடுக்கலாம். ஈவன் 2050 உள்ள 10 மில்லியன், அதாவது 1 கோடி பேருக்கு ஒருத்தருக்கு 100 லிட்டர் கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு அதுக்கு செலவாகும். ஆனால் அதை செஞ்சு தான் ஆகணும். அப்படி செஞ்சால் தான் இந்த மாநகரத்தை நான் தண்ணீர் தட்டுப்பாடுலேருந்து நீக்கலாம் என்று நான் கருதுகிறேன்.
நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக அமையும். சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம், எவ்வாறு மாசுபடாமல் பாதுகாக்கலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது சுற்றுச்சூழல். மறுசுழற்சி, அதாவது ரீசைக்கிள் என்று சொல்லப்படுகிற அந்த மறுசுழற்சி முறை இன்றைக்கு சுற்றுச்சூழலின் ஒரு முக்கிய மந்திரமாகவே கருதப்படுகிறது. ஏனென்றால் தேவையற்ற பொருட்களை அல்லது பயன்படுத்திய பொருட்களை மறுசுழற்சியின் மூலம் பயன்படுத்துகிற ஒரு உத்தி தான் இந்த ரீசைக்கிள் ஆர் மறுசுழற்சி முறை என்று கருதப்படுகிறது. நான் குறிப்பிட்டது போல் இந்த மறுசுழற்சி என்பது ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒரு முக்கிய மந்திரமாகவே இருக்கிறது. ஏனென்றால் நாம் பயன்படுத்துகிற அத்தனை பொருள்களும் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பொருள்களுமே பல நேரங்களில் வீணாக செல்லக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அவ்வாறு வீணாக போகிற பொருள்கள்தான் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமாக வந்து சேர்கிறது. ஏனென்றால் தேவையற்ற பொருள்கள் நம்முடைய சுற்றுச்சூழலில் படுகிற பொழுது அதுதான் குப்பையாக மாறுகிறது. இன்றைக்கு நாம் செல்கிற ஒவ்வொரு இடங்களிலுமே குப்பைகள் அதிகமாக குமிந்து கிடப்பதற்கே காரணம் நாம் பயன்படுத்திய அத்தகைய பொருள்கள் வீணாக எத்தகைய பராமரிப்பும் இல்லாமல் அங்கே போடுகிற முறையினால்தான் இன்றைக்கு நம்முடைய சுற்றுச்சூழல் மிகவும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. ஆனால்தான் நம்முடைய சுற்றுச்சூழலை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கே காரணம் நம் சுற்றி இருக்கிற அந்த குப்பையாக இருக்கிற அந்த பயனற்ற பொருள்களால் ஏற்பட்ட விளைவுதான் என்பது இப்பொழுது நமக்கு எளிதாக புரிகிறது. ஆனால் இந்த மறுசுழற்சி முறை என்ற அந்த முறை எப்பொழுது வந்திருக்கிறது என்றால், குப்பைகளை மேலாண்மைப்படுத்துகிற ஒரு உத்திக்கு நாம் செல்கிற பொழுதுதான் இத்தகைய முறை வருகிறது. அதனுடைய முதல் படியாகத்தான் செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட் என்று சொல்வார்கள். அதாவது குப்பைகளை பிரித்து ஆளுகிற, அதை பயன்படுத்துகிற ஒரு முறை, அதுதான் மக்கும் குப்பை, மக்கா குப்பை என்று சொல்லப்பட்டு, அந்த மக்கும் குப்பையை உரமாக்குகிற முறை இதுவரை அது வேறு விதமாக பயன்படுத்தப்பட்டு, ஆனால் இன்றைக்கு உரமாக பல சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சில தொழில் நிறுவனங்கள் அத்தகைய பொருட்களை உரங்களாக மாற்றி நம்முடைய விவசாயத்துக்கு பயனுள்ள பொருட்களாக மாற்றி தருகிறது என்பது ஒரு பெரிய வரவேற்கத்தகுது. அத்தகைய பல தொழில்நுட்பங்களும் தொழிற்சாலைகளும் இன்னும் பல உருவாகிற பொழுது நிச்சயமாக குப்பை என்று சொல்லப்படுகிற அந்த தேவையற்ற பொருட்கள் சில நேரங்களில் அத்தேவையாக மாறிவிடுகிறது. அதுபோன்று தான் மக்கா குப்பை என்று சொல்கிறோமே, அந்த மக்காத குப்பை, இரும்பு, பிளாஸ்டிக், இது போன்ற பொருட்கள் இன்றைக்கு மறுசுழற்சியின் மூலம் மீண்டும் நமக்கு தேவையான ஒரு பொருளாக மாறி வருகிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது, ஒருபுறம் அந்த சுற்றுச்சூழலை சுத்தமாக வைப்பதற்கு பயன்படுவதோடு இல்லாமல் அதுவும் ஒரு பொருள் ஈட்டுகிற முறையாக மாறுகிற பொழுது நம் நாட்டினுடைய ஒரு பொருளாதாரமும் முன்னேறுகிறது என்பதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது, நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருள்களுமே எந்த அளவிற்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளலாம் என்பது இரண்டுமே ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு மறுசுழற்சி செய்வதன் மூலம் ஏற்படுகிற நன்மை என்னவென்று பார்க்கிற பொழுது, முதலில் தேவையற்ற பொருட்களை குப்பைகளாக மாற்றுகிற அந்த சூழல் தடுக்கப்படுகிறது.
இரண்டாவதாக, அத்தகைய தேவையற்ற பொருள்கள் ஒரு பயனுள்ள பொருள்களாக மாறிவிடுகிறது. மூன்றாவது, நம்முடைய சுற்றுச்சூழலில் முக்கியமாக அங்கமாக இருக்கிற ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகிற அந்த வாயுவை அதிகரிப்பதோடு இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லப்படுகிற அந்த நச்சுத்தன்மையான காற்றை வாயுவை உருவாக்குகிற முறையில் ஒரு பெரிய நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிற ஒரு சூழல். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு உலக வெப்பமயமாக்கல் என்று சொல்கிறோம். பல நேரங்களில் தேவையற்ற பொருள்களால் ஏற்பட்ட தேவையற்ற விஷயம்தான் இது. அவற்றை இன்றைக்கு கையாளுகிற ஒரு சூழலும் உருவாகியிருப்பதற்கே காரணம் இந்த மறுசுழற்சியின் மூலம், இந்த ரீசைக்ளிங் ப்ராசஸ் என்று சொல்கிறார்களே, அந்த மறுசுழற்சியின் மூலம் ஏற்பட்ட ஒரு உன்னதமான மாற்றம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால்தான் இன்றைக்கு மறுசுழற்சியின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை ஒரு குறியீடாக, ஒரு அம்புக்குறி போன்று மூன்று குறிகளை கொடுத்து அது மறுசுழற்சியின் மூலம் செய்யப்பட்ட பொருள்கள் என்பதை இன்றைக்கு வெள்ளிடை மலையாக குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அத்தகைய தேவை, அத்தகைய தொழில்நுட்பம் இன்றைக்கு நமக்கு தேவையாக இருப்பதை உணர்ந்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற வகையில் அந்த குறியீடு இன்றைக்கு மறுசுழற்சியின் மூலம் உருவாகிய பொருள்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதோடு இன்றைக்கு எத்தகைய பொருள்கள் மறுசுழற்சியின் மூலம் நல்ல பயனுள்ள பொருள்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது, இத்தகைய மாற்றங்கள் ஏன் முதலிருந்தே வந்திருக்கக்கூடாது என்ற ஒரு வினாவும் நமக்கு வருகிறது. பொதுவாகவே பல நேரங்களில் நாம் பாடம் கற்றுகிற பொழுது அந்த மாற்றத்தை புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக அதனால் அந்த இடத்திற்கு நன்மை ஏற்படும் என்பதை போல, இந்த சுற்றுச்சூழலுக்கும் இன்றைக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுக்கே முதல் காரணம் இந்த மாதிரி மறுசுழற்சியின் மூலம் வீணான பொருள்களை எத்தகைய சூழ்நிலையும் நாம் தேவையற்ற முறையில் பயன்படுத்தக்கூடாது என்பதோடு இல்லாமல், இந்த மறுசுழற்சியின் மூலம் செய்யப்படுகிற அந்த பொருள்களை நாம் பயன்படுத்துவதனால் புதிதாக இயற்கையிலிருந்து இயற்கை வளங்களாக இருக்கக்கூடிய அத்தகைய பொருள்களையும் நாம் பயன்படுத்துவதை சற்று தாமதப்படுத்துகிறோம் என்பதும் ஒரு முக்கியம். ஏனென்றால் இயற்கை வளங்கள் நமக்கு அள்ளித்தருகிற அத்தகைய பொக்கிஷங்கள் அனைவத்தையுமே நாம் பயன்படுத்திவிட்டால் வருகிற தலைமுறைக்கு இல்லாமல் சென்றுவிடும். அதனால்தான் இன்றைக்கு இந்த மறுசுழற்சியின் மூலம் பல உன்னதமான விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம் வீட்டில் பயன்படுத்துகிற பொருள்களில் தேவையற்ற பொருள்களை எந்த அளவிற்கு குறைக்கின்றோமோ அதற்கு ஏற்றால்போல் குப்பைகளை உருவாவதை நாம் தடுத்து விடுகிறோம். அடுத்து, இத்தகைய பொருள்கள் மூலமாக நாம் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்கிறோம் என்று ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. இன்றைக்கு பல நிறுவனங்களில் ISO என்று சொல்கிறார்களே, அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய உத்தியை தரக்கூடிய பொருள்களை பயன்படுத்துகிற அந்த முறையிலும் ஒரு மாற்றம் வருவதனால் இன்றைக்கு தண்ணீரை மறுசுழற்சி செய்கிறோம். நாம் பயன்படுத்துகிற பயனுள்ள அல்லது பயனற்ற சில வாயுக்களை மறுசுழற்சி பெறுகிறோம். பல உலோகங்களை மறுசுழற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், தேவையற்ற பொருள்களை நம் மறுசுழற்சியின் மூலம் தேவையான பொருள்களாய் உற்பத்தி செய்கிற அதே நேரத்தில் இத்தகைய முறை அனைவராலும் பின்பற்றுகிற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு திட்டமாக இது இருக்கும். அதனால் மறுசுழற்சி என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த மந்திரத்தை சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு பயன்படுத்துகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுற்றுச்சூழல் மிகவும் சிறப்பாக அமையும்.